Welcome to Bappy Time. Hi, hello, welcome back to my channel. இது உங்க Bappy Times. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட மந்த்லி grocery shopping தான் பார்க்க போறீங்க. மல்லிகை ஜாமான் நான் எப்படி மாசத்துக்கு வாங்குவேன், அதுல இருந்து நான் மணி எப்படி சேவ் பண்ணுவேன் அப்படிங்கறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படினா மந்த்லி நமக்கு எவ்வளோ சேலரி அதுலேருந்து நம்ம என்னென்னதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிறோம், கிராசரிக்கு மல்லிகை ஜாமாக்கு நம்ம எவ்வளோ வந்து சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மல்லிகை ஜாமாக்கும் மாதம் வந்து நான் வந்து ஒரு 5000 இன்க்ளூடிங் கேஸ் ஆர் பால் எல்லாமே சேர்த்தே நான் வந்து 5000 ரூபாய் வந்து தனியாக அதுக்கு எடுத்து வச்சுக்குவேன். 5000 ரூபாங்கிறது சில டைம் 3000 தான் ஆகும், ஏன்னா கேஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன். இண்டக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து நான் கேஸோட வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவேன் இயர்லி, மோஸ்ட்லி ஆகும். இப்போ நான் அதை எப்படி சேவ் பண்ணுவேன் அப்படின்னா பல்காக வந்து எங்கே கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிற வந்து ஸ்டோரை வந்து ஃபஸ்ட்டு நியர்பையில் இருந்தால் ஸ்டோர் இடத்த விட இன்னொரு இடத்துல நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். அப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து சூஸ் பண்ணுறது வந்து காமனான ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டிமார்ட்டில் வந்து ஒரே இடத்துல எல்லா பொருளுமே கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம ஒரு டைம் போனோமா, நம்ம எல்லாம் வாங்கினோமா, நமக்கு வந்து மந்த்லி எனக்குள்ள செலவுகள் எல்லாத்தையும் தனித்தனியாக நான் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மந்த்லி நான் வந்து மல்லிகை ஜாமானுக்கு 5000 நான் எடுத்து வச்சுருவேன். அதுலேருந்து வரதை வந்து தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இப்போ வந்து நான் எல்லா மல்லிகை ஜாமானையும் ஒரு பெரிய நோட்டில் வந்து இந்த மாதிரி டேப்லெட் காலம் மாதிரி போட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொரு மந்த்தும் நம்ம எவ்வளோ அரிசி வாங்குகிறோம், எவ்வளோ பருப்பு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மதியான டைமில் நமக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நோட் பண்ணுறது, நம்ம பில்லெல்லாம் எடுத்து வச்சு கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடந்த 6 மாதமாகவும் இது வந்து லாஸ்ட் இயரோட நோட்டு, நான் 6 மாதமாக எழுதிட்டுருக்கிறது இதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 இயர்ஸாக எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மூலியமாக எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து எனக்கு மந்த்லி வந்து கையில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து ஜுவல் சீட்டு அந்த மாதிரி ஏதாவது வந்து போட்டு அதை சேர்த்து வச்சிட்ருக்கேன். இப்போ பாத்ரூம் க்ளீனிங் ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம ஒரு 6 மந்த் ஒன்ஸ் வந்து வாங்கினா போதும், அதெல்லாம் வந்து எவ்ரி மந்த் வாங்க தேவையில்லை. ப்ளஸ் அது இல்லாமல் டேட்ஸு அந்த மாதிரி பாதாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பார்த்து நம்ம வாங்கிக்க வேண்டியதான். அது இல்லாமல் அந்த நோட்டில் என்ன எழுதியிருப்பேன்னா பால், பெட்ரோல் எவ்வளோ போடுறோம், தண்ணி கேன் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட டீட்டெயில், கேஸோட டீட்டெயில் எல்லாமே நான் வந்து தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு மந்த்தும் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் எதுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோன்னு தெரியும். இந்த பில்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 2 மந்த்ஸ் என்னோடய பில்ஸ், இது லாஸ்ட்டு 2 மந்த்ஸோட பில்ஸ். இதில் வந்து காய்கறி வாங்கின பில்லு எல்லாமே வந்து தனித்தனியாக நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வாங்க ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன பொருட்கள் வந்து இந்த மந்த் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து இதுலேருந்து கிடைக்கும். இது மூலமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுமே இதில் வந்து காமனாக வந்துடும். மல்லிகை ஜாமானில் மல்லிகை ஜாமான் மட்டும் இல்லாமல் ரூம் க்ளீனிங், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் பூஜை ஐட்டம்ஸ், இதே மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எவ்ரி மந்த் நான் வாங்குவேன். அது எல்லாமே வந்து ஓவராலாக இதில் நான் வந்து காமிச்சிருக்கேன். நான் இதில் காட்டாமல் வேறு பொருட்கள் நீங்கள் என்ன வாங்குவீங்க மாதம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பூஜை ஜாமான் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி வாங்கியிருக்கேன். இது வந்து 100 ஊதுபத்தி வந்து 30 ரூபாய் தான். ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு இந்த காம்போ. ஸோ அதனால் அதை நான் வந்து வாங்கினேன். 61 ரூபீஸும் என்னமோ வந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் வந்து நான் தீப்பெட்டி கண்டிப்பாக வாங்குவேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்ராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி செவ்வா வெள்ளி கண்டிப்பாக கொளுத்திக்கிட்டு இருப்பேன். ஊதுபத்தி அப்படின்னா அது ஒரு 2-3 அந்த மாதிரி கொளுத்தி தான் இருப்பேன். அதுக்கப்புறம் க்ளீனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரல்பியோட ப்ரெஷ் வந்து நாங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி வந்து ப்ரெஷ் வந்து சேஞ்ச் பண்ணுவார். ஸோ அதனால் அவருக்காக ஒரு பெரிய பண்டிலாகவே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஒரு 6 பீசஸ். அதுக்கப்புறம் டங் கிளீனர், அதுக்கப்புறம் இந்த ஹூக் வந்து வாங்கியிருந்தேன் பிளாஸ்டிக் ஹூக்கு. இது வந்து வேஸ்ட்டு, கண்டிப்பாக இதை வந்து இங்கே வந்து வாங்காதீங்க டிமார்ட் போனீங்கன்னா. இது வந்து ஒரு சின்ன ஒரு வெயிட் உள்ள பொருட்கள் கூட நான் வந்து தாங்க மாட்டேங்குது. எனக்கு வந்து இது வந்து 61 ரூபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த இதுக்கு இது வந்து ஒர்த் கிடையாது. டபுள் சைட் செல்லோடேப் தான் பின்னாடி வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது வாங்குகிற ஐடியா இருந்துச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீஸ் வந்து வாங்காதீங்க.
அதுக்கப்புறம் பேட்ரி வாங்கியிருந்தேன். பேட்ரி எதுக்கு அப்படின்னா ரிமோட்கெல்லாம் போடுறதுக்கு, அப்புறம் பாத்ரூம் கழுவுறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர். அதுக்கப்புறம் சபீனா வாங்கியிருந்தேன். சபீனா வந்து ஒரு சில விடா பொடிக்கல் அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இந்த டைம் வாங்கியிருந்தேன். அப்புறம் ரிஃப்ளெக்டோட ஸ்டைனன்ஸ் ரீல் ஸ்க்ரப் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்காக. அந்த காம்போவில் சூப்பராக இருந்துச்சு, ஸோ அதனால் அதை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபினாயில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஃபினாயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணாவே நல்ல வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஆல் அவுட் வந்து வாங்கியிருந்தேன். எவ்ரி மந்த் ஆல் அவுட் கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன், கொசுவர்த்தின்னு மாற்றி தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் இந்த காலாவோட இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஒன்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து இருக்கும், ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து இது வந்து வீணாகாது, ரொம்ப நாள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோன் பப்படி கண்டிப்பாக டிமார்ட் போனால் நான் எப்பொழுதுமே இதில் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க வீட்டுக்கு வராங்கன்றனால பர்க்கு, அதுக்கப்புறம் ரஸ்க்கு, அதுக்கப்புறம் டேங்க் வந்து ஜூஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்னா டைப்பில் ஜூஸ் போடலான்ட்டு டேங்க் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லைஸும் மெரண்டாவும் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், இதெல்லாம் நான் எவ்ரி மந்த் கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் அரேபியன் டேட்ஸ்னு சொல்லிட்டு நட்ராஜ் பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த டேட்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸும் குவாலிட்டி வைஸும் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி பேக் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வாங்க மல்லிகை ஜம்மானுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து தனித்தனியான பொருட்களை வாங்கியிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா வெந்தய பொடி, ஃபஸ்ட்டு வந்து பார்க்கறது சோம்பு பொடி, அப்புறம் வந்து சிக்கன் 65 மசாலா, கெபாப் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர். இந்த டைம் வந்து டிமார்ட்டோட பிராண்டே வாங்கியிருந்தேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா எப்பொழுதும் ஆச்சி தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் ஆச்சி சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் ரசப்பொடி. மோஸ்ட்லி நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக பொருள் வாங்குறதுல கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் வர மாதிரி இருக்கும். ராகி சேமியா, முட்டை குருமா மசாலா, மட்டன் ஃப்ரை மசாலா, அப்புறம் வந்து கரம் மசாலா, இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வரமிளகா வந்து வாங்கியிருந்தேன். வரமிளகா வந்து டிமார்ட்டில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் எப்பொழுதுமே, பட் ஆனால் நல்ல காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் மயோனஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்ல கம்மியான ரேட்டில் இருந்துச்சு, ஸோ அதனால் நான் வாங்கியிருந்தேன். அரை கிலோவே 30 ரூபாவோ 28 ரூபாவோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வெள்ளை அவல் வந்து வாங்கியிருந்தேன் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலையும் அது மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, 40 ரூபா வந்து இருந்துச்சு, ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் மேலே இருந்துச்சு, ஒரு 400 கிராம்ஸு. அதுக்கப்புறம் பிரியாணி அரிசி வந்து ஒரு 1.5 கிலோ வாங்கியிருந்தேன். புலாவ் அதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஜீரக சம்பாவும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் துவரம் பருப்புலாம் ரொம்ப ரேட் கம்மியாக இருந்துச்சு, அதாவது 1.5 கிலோவே வந்து 127 ரூபா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ராகி மாவு வாங்கியிருந்தேன் கஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உளுந்து, இது வந்து பச்சரிசி பொங்கல் செய்கிறதுக்காக வாங்கியிருந்தேன், 1 கிலோவே 30 ரூபா தான். கோதுமை மாவு வந்து ஒரு 2 கிலோவுக்கு மேலே வாங்கியிருந்தேன், அது வந்து 58 ரூபா. உளுந்து வந்து நார்மலாக வாங்கினாவே எப்பொழுதும் அதிகமாக இருக்கும், இது வந்து 1.5 கிலோவே வந்து 150 ரூபா தான். அதுக்கப்புறம் கோல்ட் வின்னர், அப்புறம் மிஸ்டர் கோல்டு வாங்கியிருந்தேன். இந்த டைம் கோல்ட் வின்னர் அது மாதிரி எதுவும் மட்டும் பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப செலவு கம்மியானோம். ஒரு யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.